எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க அவருடைய விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாட் யூ கேன் டூ அப்படின்றத சொல்லிடுவாரு. எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க அபவுட் தி எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த மேடையை வந்து ஒரு நன்றி சொல்ல மேடையாக வந்து நினைக்கிறேன். நல்லபடி இன்டர்வியூ ஒருத்தர் கேட்டார் 20 வருஷம் ஆயிடுச்சு, அப்போ தான் எனக்கு தோணுச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு வந்து உங்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள்லாம் காரணம். அதுக்கு அதுக்காக இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் ப்ரொஃபஸர் நன்றி சொன்னால் யோகி ப்ரொஃபஸர். ஏன்னா அந்த கதை யோசிக்கும் போது நான் அவரை வச்சு தான் யோசித்தேன். ஸோ ஒரு ஓரளவுக்கு கதை ஃபார்மான போய் நான் அவரை பார்த்து இது மாதிரி சேர்ந்த ஒரு கதை இருக்குது. ஏன்னா அவர் இல்லைன்னா இது நான் படுற ஐடியாவே இல்லை. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து 10 நாளாக டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க, 10 நாள் டேட் கொடுத்தாரு அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. இந்த சந்தர்ப்பத்தில் அவரெல்லாம் வர முடியலைங்க, பட்டு இந்த மேடை மூலமாக அவருக்கு நான் என்னுடைய மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பர்சனலாக நான் வந்து ஒரு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில் மிஸ்டர் செந்தில். ஏன்னா ஒரு ஒரு கேஷுவலான ஒரு சோஷியல் கேதரிங்லேருந்து அவர் கேட்டார், சார் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. எனக்கே அப்போ தான் தோணிச்சு, ஆமாம் அந்த ஓடிடி இப்போ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்ற அந்த கதையை பிச்சின் பண்ணேன். அப்புறம் தான் அந்த வெப்சீரிஸாக மாறிச்சு. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி, மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என்டயர் மார்க்கெட்டிங் டீம் அப்படியே லாஸ்ட்டு லெக் ஆஃப் த இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்கே எங்கே எல்லா இடத்துலையும் சட்டி சாப்பாடு பேச வச்சுட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா. அண்ட் எல்லாத்துக்குமே இல்லை, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 20 வருஷத்தில் நான் வந்து சினிமாவில் ரொம்ப கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாமல் வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது. அது வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக நான் உணர்ந்துருக்கிறது. அந்த வகையில் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வர் கணேஷ், மிஸ்டர் பிரபு, மிஸ்டர் அஸ்வின் எல்லாருக்கும் என்னுடைய மனமான நன்றிகள். அண்ட் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் இஸ் டீம் உங்களுக்கும் மனமான நன்றிகள். அப்புறம் இவங்களை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ நான் வந்து புதுசாக அதை சொன்ன அவசியம் இல்லை. கதைகளை பற்றிலாம் ஐ லவ் யூ ஆல். எனக்கு கருத்திலே பேச முடியாது, கதையை பற்றிலாம் நான் பேசுகிறேன், அது என்னை பற்றியே பேசுகிற மாதிரி இருக்கும்போது அதனால் வேண்டாம். அண்டு நானும் யோசிச்சு பார்த்து இத்தனை போய் நிறைய தடவை ப்ரெஸ் மீட்லாம் அப்படிங்க, பட் நான் வந்து எனக்கு பொதுவாக இந்த மாதிரி பேச ஏதாவது பேரெல்லாம் விட்டுருவேன். பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டீமாக ஃபஸ்ட் டைரக்டர்ஸ் நான் தேங்க்ஸ் சொல்கிறதே இல்லை. அது வந்து இங்கே சில பேர் சொல்லும் போது எனக்கே தெரிஞ்சது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீயந்தா, கோபால், பிரவீன் அண்ட் கனி எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஆமாம், எனிவே தேங்க்யூ. அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து பிரசனாவோட நான் ஒர்க் பண்ணுறேன், என்னோடய டிஓபி. ரொம்ப அதாவது நானே வந்து சில விஷயங்களை வந்து இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். அதாவது சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது, அது அது வந்து எங்கள் வேலையை ரொம்ப சுலபமாகச்சு. தேங்க்யூ பிரசன்னா ஃபார் தட். அண்ட் அஜீஷ், ஜிஜி, ஜிஜிலாம் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் இந்த நடிகர்களை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க எனக்கு. நான் வந்து அவங்களை என்ன எதிர்பார்த்தனோ அதை வந்து அவ்வளோ அழகாக எனக்கு கொடுத்து கொடுத்தாங்க. பொதுவாக நான் ஜென்ரலாக எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம், பட் அந்த ஒரு ஃப்ரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை. எல்லாருமே வந்து செட்டி வரும்போது வெல் ப்ரிப்பேர்டாக வருவாங்க, வந்து நடிச்சுட்டு அப்புறமா அவங்க ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த சமயத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அவ்வளோதான். மற்றபடி வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் இந்த 20 வருஷத்தோடு எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஃபீல்டில். இந்தமாதிரி உங்களோட நிற்கணும் அடிக்கடி. ஸோ அதுக்காக உங்கள் அனைவருடைய ஆதரவையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வாணி போஜன் எல்லாருடைய ஃபேவரட். ஸோ ஆக்சுவலி இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரொம்ப சட்டலாக நடிப்பாங்க, ஆனால் ரொம்ப அழகாக அது கன்வியாகும், ரொம்ப நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம் இந்த ஒரு வெப்சீரிஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அண்ட் அழகாக பண்ணதுக்கு. ஸோ சட்னி சாம்பார் பண்ணி எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் எல்லாருமே இவ்வளோ சீக்கிரத்தில் மீட் பண்ணதுல. ராதா சார் ஐ லவ் யூ. ஸோ ராதா சாரோட 2வது வாட்டி நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. தேங்க்ஸ் டு மை டிஓபி அண்ட் மை டீம்.
எப்படி கலகலாம் இருந்ததோ இதே தான் சீரீஸும் இருக்க போகுது, ஃபுல் சீரீஸும். அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார், தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, அண்ட் டிஓபி சைடில் இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்குமே, எல்லாருக்குமே பிக் லவ். தேங்க்யூ ஸோ மச்.